வெல்கம் பேக் டு பேஜ் யுனிவர்சல் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ராகன் பால் ஜி எபிசோட் 71 தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்குறதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் தரேன், மறக்காம வியூ பண்ணி பார்த்து அப்படியே இந்த வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ண பாருங்க. இது ஒரு ஓப்பனிங் சீன் வரும். ஆக்சுவலாக நம்ம கோகோ தன்னுடைய அந்த சிக்னேச்சர் அட்டாக் அந்த காமிக்கு அமையவை நம்ம ஃப்ரீஸாக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சம்ம ஃபோர்ஸை தன்னுடைய ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கோகுவை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படியே பாஞ்சு வராங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு தன்னுடைய அந்த சிக்னேச்சர் அட்டாக்கை டேரெக்டாக நம்ம ஃப்ரீஸாக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா கொலப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. பயங்கரமாக இடி மலை அண்டு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பேரழிவு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஈவன் நம்ம கோகுவோட அந்த ஒரு சிக்னேச்சர் அட்டாக் அண்டு நம்ம ஃப்ரீஸாவோட அந்த ஒரு போரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிளாஸ் ஆகும்போது அதை விட பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா கொலப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோகுவோட அந்த காமிக்கு அமைவை அப்படி பார்த்தீங்கன்னா டார்ச் பண்ணி நிற்கிற அப்படி ஐமீன் நம்ம ஃப்ரீஸா தன்னுடைய ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ஷீல்ட் ஆட்டு கிரியேட் பண்ணி அப்படியே நம்ம கோகுவோட அந்த போருக்கு எகேன்ஸ்டாக நிற்கிற அப்படி. பட் இருந்தாலும் நம்ம கோகு விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. தன்னுடைய ஃபுல் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக எகேன்ஸ்டாக பயன்படுத்த அப்படி. ஸோ ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமிக்கு வேலை வரும் அப்படி அப்படின்னா சர்வே அதை தாண்டி நம்ம கோகு வந்து அடிக்கணும்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு தன்னுடைய ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஃப்ரீஸாவால் அந்த ஒரு விஷயத்தை தாக்கு பிடிக்காம நம்ம ஃப்ரீஸாக அப்படியே பின்வாங்க. பட் இருந்தாலும் விட மாட்டேன்டா சைன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக திரும்ப தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கோகுவை அப்படியே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வர அப்படிங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய அந்த ஒரு பவர் எக்ஸ்ப்ளோஷன் ஐ மீன் அவங்க அந்த ஒரு பவர் பயங்கரமான அந்த பவரை வெளிப்படுத்துகிறாங்களே அந்த ஒரு விஷயம் இந்த பக்கம் நம்ம கிங்காயோட அந்த டெலிபதியில் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகுது. சில நம்ம கிங்காய் முன்னாடி ரெண்டு இந்த கரப்பம்பூச்சலுக்கு ஒரு மீசையாட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காய்க்கு முன்னாடி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோகு அண்ட் ஃப்ரீஸாக இந்த நாமிக்கின் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த பக்கம் நம்ம கிங்காயில் பார்த்தீங்கன்னா அதை தாக்கு பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டுருக்கு. நம்ம கிங்காய் பார்த்தீங்கன்னா பயந்தர அப்படி ஆக்சுவலாக இதுக்கு மேலே என்னால் கான்டெக்ட் பண்ண முடியல, ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம கிங்காய் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் ஷென்லாங் கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய வாய்ப்புங்கிறது இருக்குது, அவர் நம்ம கேட்ட வரத்தை கொடுத்தாகணும் அப்படின்ட்டு நம்ம கிங்காய் அப்படியே சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காமி கூட பார்த்தீங்கன்னா ஷென்லாக்காக காத்துட்டுருக்காரு. ஐ மீன் அவர் அந்த ஒரு வரத்தை கொடுப்பாரு என்னட்டு நம்ம காமி கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீஸாக கொல்லப்பட்டவங்க இந்த நாமிக்கன் பிளான்ட்ல கண்டிப்பாக எல்லாருமே உயிர் தெளிந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ இந்த கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா வரணும். அவர் வந்ததை இந்த ஷென்லாங் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்காக ஐ மீன் இந்த நாமிக்கன் பிளான் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா ஒர்க்காகி அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கே டெலிபோர்ட் பண்ண முடியும், எல்லாமே உங்களுடைய கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காமி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. அந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் மிஸ்டர் போப்பை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஷென்லாங் டிராகன் கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல பட் நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஷென்லாங் பண்ண தன்னுடைய அந்த போஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி. அந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம நாமிக்கன் பிளான்ட்ல அந்த ஒரு ஸ்பேஷிப்பில் நம்ம கோகன் பிக்லோவுக்கு ஏற்பட்ட அந்த நிலமையில கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட அந்த கீயை பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுறாரு, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானட்டுக்கு என்ன ஆச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சிஸ்டம் மூலியமாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நம்ம பொல்மாக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆக்சுவலி இந்த ஒரு பிளானட் 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொல்மா சொல்ல இந்த பக்கம் நம்ம கோகன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பி. அந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் நம்ம ஃப்ரீஸாவோட அந்த ஒரு தாக்குதல் வெறித்தரமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீஸா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறோம் அப்படி. ஐ மீன் நம்ம கோகுவோட அந்த சிக்னேச்சர் அட்டாக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறோம் அப்படி. ஒரு கட்டத்தில் நம்ம கோகு இந்த சூப்பர் சைன் ஃபார்மில் தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி அந்த ஒரு சிக்னேச்சர் அட்டாக்ல நம்ம ஃப்ரீஸாக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தும் போது ஸோ ஃப்ரீஸா பார்த்தீங்கன்னா அதில் டார்ச் பண்ணிடும் அப்படி. டார்ச் பண்ணி இப்போ விக்கிறண்டா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸா டக்குன்னு அந்த ஒரு வேலேருந்து எஸ்கேப் ஆகி டேரக்டாக வந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அட்டு கேஸ் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மாற்றாரு. ஐ மீன் அந்த எருமலை குழம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இது பண்ண ஐ மீன் நிலத்தோட நிலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸா மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் அப்படி. இந்த விஷயத்தை நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிடும் அப்படி. இல்லை இது நடக்கக்கூடாது, சப்போட கீ பார்த்தீங்கன்னா டிசப்பாயர் ஆச்சு, சம்திங் ஏதோ தப்பாக நடக்குதுன்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற அப்படி. சப்போட கீ வெளிப்படல, அப்போக்கு ஏதோ ஆபத்து ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கோகன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா என்னாச்சு கோகு தோத்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்க. பட் நம்ம கோகன் இல்லை எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா இருக்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா சரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. பார்த்தீங்களா என்னுடைய அந்த 100% பவரை எவனாலையுமே தாக்க பிடிக்க முடியாது, என்னை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தற்பொழுமா பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா அப்படி. ஸோ ஃப்ரீஸாவை பீட் பண்ணுறதுக்கு ஒருத்த பிறந்து தான் வரணும், எவனும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை அப்படியே பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கு. அந்த அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சம்திங் தப்பாக நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ரிலைஸ் பண்ணிடுற அப்படி. அதனால் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலாக நீங்கள் பிக்லோ பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க, ஒருவேளை நான் வரலினா நீங்கள் பிக்லோவை எடுத்துக்க பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா நம்ம போல்மா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லும்போது போல்மா பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் நீ போகாத நீ என் கூட எடுத்துக்கு வந்துடு அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் இருந்தாலும் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கேட்குற மாதிரி கிடையாது. ஸோ ஃப்ரீஸாக எல்லா சயின்ஸையும் பார்த்தீங்கன்னா கொண்டு மீதி இருக்கிறது நான் மட்டும்தான், நான் மட்டும் தப்பிச்சு எடுத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அவள் எடுத்த தேடி பார்த்தீங்கன்னா வருவா. ஸோ ஃப்ரீஸாவோட அடுத்த டார்கெட்டை எடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கும், அதனால் நான் போகிறேன், நான் போய் அவங்க கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு
ஒரு விஷயத்த நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த பக்கம் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா இல்லை உன்னால் முடியாது அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் இருந்தாலும் நம்ம கோகன் பார்த்தோம், அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலை கிடையாது, நான் கிளம்ப போகிறேன் சார். நான் சன் கோகுவோட பையன், கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆவேன், நான் டிஃபீட் பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்ட்டு நம்ம கோகன் போல்மாவோட பேச்சு பார்த்தீங்கன்னா கேட்காம நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பிக்கோட பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருங்க, நான் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துற அப்படியே. ஐ மீன் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வர அப்படி இந்த பக்கம் நம்ம போகும்போது எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம சீச்சு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன். ஆக்சுவலாக கோகு அண்ட் கோகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம சீச்சு இந்த பக்கம் இடத்துல கவலைப்பட்டுருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நாமிக்கின் செல்லான பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது, எப்படி நம்ம உயிரோட வரவோ அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த ஒரு பிளானட் பயங்கரமாக ஷேக் ஆகுது. பார்த்துட்டு என்ன நடக்குது, இந்த பிளானட்டுக்கு என்ன ஆச்சு, ஸ்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, சம்திங் ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்ட்டு எல்லாம் நாமிக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா விசித்திரமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம டெண்டே பண்ண உயிரோட பண்ண வந்துடும் அப்படி. சார் டெண்டே பண்ணால் நான் செத்துட்டேன் இல்லை, பட் திரும்ப நான் உயிரோட வந்துட்டேன் எப்படி சாத்தியமாக வச்சுட்டு நம்ம டெண்டே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கனுக்கு மட்டும் பண்ணால் இன்னும் பார்த்தீங்கன்னா உயிர் பார்த்தீங்கன்னா வர கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சாஞ்ச போனமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இந்த பக்கம் நம்ம டிராகன் ஐ மீன் எடுத்துல இந்த ஷென்லாங் டிராகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்திகளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கு. அப்படி ஸோ முடிஞ்சு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம டிராகன் அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் போப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் மிஸ்டர் காமி பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்காக தான் நான் காத்துட்டுருக்கேன், பட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்ட்டு நம்ம காமி அப்படி அந்த ஷென்லாங்கிட்ட கேட்க இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தா சார் கோகு முடிச்சாச்சு, சார் கோகு போட்டு தள்ளியாச்சு, இனிமேல் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தா செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அந்த ஸ்கையை பக்கம் ஸ்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் மாறுது. அப்போது அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நினைச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறதுக்கான சரியான தருணம், இப்போ நம்ம இங்கிருந்து பார்த்தா ஈஸியாக நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சார் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தா இங்கிருந்து பார்த்தா கிளம்ப ஆரம்பிக்கிறோம் அப்படி. அண்ட் அதே சமயத்தில் டக்குன்னு நம்ம ஃப்ரீஸாக ஒரு விஷயத்தை பண்ண பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக நோக்கி ஒருத்த வர, பட் இந்த பக்கம் நம்ம அடிச்சு அவனை படுக்க வச்சிட்டமே அவனுடைய அந்த சாப்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டுமே, பட் வரது யார் புதுசாக இருக்கானே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வந்தது விளையாட கிடையாது நம்ம கோகன் தான். ஸோ கோகனை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீஸாக்கு லிட்டில் பிட் ஷாக் தான். பட் இருந்தாலும் நம்ம கோகன் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு வர அதே சமயத்தில் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தா சிரிக்கிற அப்படி உன்னுடைய அந்த ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து என் முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே மூச்சு வாங்குறியா, ஆக்சுவலாக உன்னுடைய சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. சயின்ஸ் எப்பவுமே திருந்தவே மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்ல நம்ம கோகன் பார்த்தா இல்லை நான் உன்னை டிஃபீட் பண்ண போகிறேன், என்னுடைய கைகளால் உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நம்ம கோகன் கெத்தாக சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக என்ன நீ என்ன கொல்ல போறியா டிஃபீட் பண்ண போறியா சொன்ன அப்படின்ட்டு சரி நம்ம ஃப்ரீஸாக தன்னுடைய ஃபுல் பவர்லேருந்து அப்படியே அந்த நார்மல் ஃபைனல் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படி. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீஸாக பண்ணுவோம் ஃபுல் பவர்லேருந்து அப்படியே நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படி. இந்த ஒரு ஃபார்ம்லேயே உன்னால் என்ன சர்பாஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் லைக் மாதிரி தான் உனக்கு எகேன்ஸ்டாக ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறதா வாய்ப்பே கிடையாது, ஜஸ்ட் இதுவே போது உன்னை முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஐ மீன் இந்த பிரபஞ்சத்தில் இந்த கடைசி சைன் நீ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க, வெல் வா உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தர முடிஞ்சால் எங்கிட்ட மோதி ஜெயிச்சுப்பார் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக அப்படியே நம்ம கோகோனா சண்டைக்கு கூப்பிட நம்ம கோகோனை பார்த்தா அப்படியே போகிற பண்ணி வந்து நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம கோகன் பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வேணா போகிற அப்படிங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸாக நம்ம கோகன் விட செம்ம ஃபஸ்ட்டில், அதனால் நம்ம ஃப்ரீஸாக டக்குனு நம்ம கோகனை வழி முடிச்சு என்ன பண்ண போகிற என்ன டிஃபீட் பண்ணுறேன்னு சொன்னால் என்னை விட்டு பயந்து ஓடுறியா, ஒருவேளை என்னுடைய போஸை பார்த்து நீ பயந்து ஓடுறியா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. பட் நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்ட்டு நம்ம ஃப்ரீஸாக நம்ம கோகன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக பார்க்குற அப்படி. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸாக நம்ம கோகனை விடாமல் அடித்து படுக்க போகிற அப்படிங்க. அதே சமயத்தில் நம்ம கோகன் நம்ம ஃப்ரீஸாக கோகன் அடித்து படுக்க வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. ஸோ உனக்கு இங்கே சாகணும்னு ஆசை இருக்கா, ஐ மீன் என்னுடைய கையில் எல்லாம் சாகணும்னு ஆசை பாரு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக அப்படியே கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம கோகன் பண்ண கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ண போது சில மினிட்ஸ் தான் 2 மினிட்ஸ் தான் இந்த ஒரு பிளானட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும், அதில் நம்மளும் செத்தாலும் பரவாயில்ல ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அதில் செத்துருவா, இதை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் பண்ணால் ஒரு பக்கம் பண்ணால் திங்க் பண்ணி நம்ம ஃப்ரீஸாகிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் இடத்துல ஷென்லாங் டிராகன் பார்த்தா நீ கேட்ட வார்த்தை நான் கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ ஃப்ரீஸாக அவள் கொல்லப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷென்லாங் டிராகன் பார்த்தா சொல்ல இந்த பக்கம் மிஸ்டர் போப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிற அப்படி. அதே சமயத்தில் அந்த டிராகன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போக அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கனோட அந்த விரல்கள் அசைய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கணும் பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி. அவர் வந்தோடனே அந்த டிராகன் பாலுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் கிடச்சிது. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து அப்படியே அந்த டிராகன் பால் ஸோ எல்லாமே மேலே வர அப்படியே புதஞ்சு கலந்துருந்த நம்ம தலைவர் பிரின்ஸ் வெஜிட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா வெளி வர அப்படி. எப்படி நான் உயிரோடு இருக்கேன், ஃப்ரீஸாக உள்ள கையில் நான் செத்துட்டேன்னு அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற அப்படி. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிங் காய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த நாமிக்கன் பிளான்ட்டில் எல்லாருமே இந்த கிராண்ட் எல்டர் நாமிக்கன் கூட பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி. ஸோ அந்த ஒரு டிராகன் பால் ஐ மீன் அந்த டிராகன் கிட்ட வரம் கேட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த நாமிக்கன் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெலிபோர்ட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கிங் காய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம நாமிக்கன் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்னும் இந்த மோட்டலோட உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கேன், நேரத்துக்கு நான் செத்துருக்கணும்ல வேற ஒரு உலகத்தில் இருக்கணும் இல்லாட்டு நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கன் அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் அந்த தண்ணியிலேருந்து
அந்த ஒரு டிராகன் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. ஐ மீன் நம்ம கிராண்ட் எல்டர் நமக்கின் உயிரோட வந்தோடனே இந்த டிராகனை பார்த்தீங்கன்னா உயிர் வந்துச்சு. அந்த டிராகன் அப்படியே வந்து கெத்த நிக்க இந்த பக்கம் நம்ம கிங்கே பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ கிராண்ட் எல்டர் நமக்கின்னு பார்த்தீங்கன்னா உயிரோட வந்துட்டார். இந்த டிராகனை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால வார்த்தை கேட்க முடியட்டு நம்ம கிங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுங்க அப்படி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி யாராச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுங்க, இந்த மாதிரி டிராகன் கிட்ட பார்த்தீங்கன்னா வரம் கேட்க சொல்லி அப்படின்ட்டு நம்ம டிஎன் ஜாசு அம்சாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கே சொல்லுங்க. ஸோ நம்ம கிங்கே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியுண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கு என்ன பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்க. ஐ மீன் இந்த மாதிரி நான் கையோசி பார்த்தீங்கன்னா பேசுகிறேன், நாட் கேலக்சியோட காய் பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். எல்லா விஷயங்களுமே நம்ம கிராண்ட் எல்டர் நாமிக்கு என்று சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க. ஐ மீன் இந்த எனர்ஜி ஸ்விட்ச் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு அப்படி. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸாக நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா கொள்ளல. ஸோ பட் விளையாடிட்டு இருக்கு அப்படி நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃப்ரீஸோட அந்த எனர்ஜி பிளாஸ்லேருந்து அப்படியே தப்பிச்சா கொண்டுட்டு கோகனை பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சுட்டு அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா வெல் எதுக்காக இந்த அளவுக்கு நேரத்தை பார்த்தீங்கன்னா கடத்த பார்க்குற அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அப்படிங்க. அந்த சமயத்தில் கண்டிப்பாக அவனுடைய அப்பா போன இடத்துக்கு உன்னை பார்த்தீங்கன்னா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஐ மீன் உங்கள் அப்பாவை நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம கோகானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கடுப்பாதுங்க. ஆக்சுவலாக என்னுடைய அப்பாவை நீ கொண்டுட்டி அப்படின்ட்டு நம்ம கோகான் அப்படியே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாறுற அப்படி. ஸோ பயங்கரமான ஒரு பவர்ஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற அப்படி. எனதான் உன்னுடைய பவர்ஸை லிட்டில் பட் இன்க்ரீஸ் பண்ணாலும் உன்னால் ஜெயிக்க முடியாதுட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்ல. பட் நம்ம கோகான் நம்ம ஃப்ரீஸாக அடிக்காமல் டக்குன்னு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா போகிற அப்படி. ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பின்னாடியாக ஃபாலோ பண்ணி போகிற அப்படி. எதுக்காக இவ ஓடிட்டு இருக்க நம்ம கூட சண்டை போடாமல் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை அப்படியே யோசிக்கும் போது நம்ம ஃப்ரீஸாக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அந்த சமயத்தில் இடையில போயிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணுற, எதுக்காக பயந்து ஓடுற அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ மீன் சில நிமிடங்களில் இந்த ஒரு பிளான் பண்ண அழிக்கப்பட போகுது, அதில் நான் சிக்கி செத்துருவன்ட்டு ஆசைப்படுறது அதுதான் அவனுடைய தாட் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக அப்படியே நம்ம கோகான்ட்டு கேட்கும்போது நம்ம கோகான் பார்த்தா ஆக்சுவலாக இவா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டானா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா கடுப்பார் அப்படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. என்னுடைய அப்பா கிருலின் இந்த நாம்கின் மக்கள் எல்லாத்தையும் பண்ண நீ கொட்டையில் தங்களை விடமாட்டான்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் அப்படியே போகிறப்பனா அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீஸை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சாரு அப்படி. ஆக்சுவலாக நம்ம கோகுக்கு நடந்த மாதிரியே இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃப்ரீஸை அப்படியே வேந்த பார்க்க இந்த பக்கம் நம்ம கோகன் போகிறப்பட்றோம் அப்படிங்க. ஸோ போகிற பண்ணி கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விடமாட்டேன், உயிரோடு இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்டா போயிட்டு நம்ம கோகன் தன்னுடைய போஸை யூஸ் பண்ணி அடிப்பாக பாருங்கள் நம்ம ஃப்ரீஸாவை தக்களை வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. தொடர்ந்த கண்டினியூஸை ஸோ நம்ம ஃப்ரீஸாக அந்த ஃபைனல் ஃபார்மில் நம்ம கோகன் கிட்ட அடி வாங்கும்போது நம்ம கோகன் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா செய்வார். அதே சமயத்தில் இந்த மசின் போ அட்டாக்கை பயன்படுத்தி கூட நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அடிக்க. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸாக்கு இந்த பெருசாக காயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படல. பரவாயில்ல, உண்மையில் கொஞ்சம் என்ஜாய்பிளாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் உன்னை இப்படியே பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. ஆக்சுவலாக உண்மையிலே நீ ரொம்ப ட்ரபிள் ஆனவே, அதனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை உனக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஐ மீன் உன்னுடைய அப்பாவை இந்த 100% பவரை வச்சு கொள்ளல அந்த ஒரு விஷயத்தை உனக்கு பார்த்தீங்கன்னா காட்டுற, அதை வச்சு உன்னை பார்த்தீங்கன்னா நான் கொள்றேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக தன்னுடைய அந்த ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தேன். அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாக கோகானை முடிக்க ரெடியாக இருக்கு. நம்ம கோகானை பார்த்தீங்கன்னா என்ன நந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கு அப்படி. ஸோ இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக அப்படியே ரெடியாக இருக்க ஃப்ரீஸாக்கு கீழே அந்த தண்ணியிலேருந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக யாரில் வரா அப்படின்னு பார்க்கும்போது வேறு யார், நம்ம தலைவர் கோகு தான். ஸோ கோகு அந்த சூப்பர் சைன் ஃபார்மில் அப்படியே அந்த கோல்டன் ஃபார்மில் அப்படியே பார்த்தீங்கன்னா கெத்த பார்த்தீங்க வர ஃப்ரீஸாவோட அந்த கண்மொழியால் பார்த்தீங்கன்னா பிதுங்கி எப்படி இவ உயிரோடு வந்தா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. அதே சமயத்தில் வந்தோடனே கோகன் இங்கிருந்து பார்த்தீங்க கிளம்பு, எதுக்காக இங்கே வந்த உடனடியாக கொள்மை மற்றவங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பு அப்படின்ட்டு நம்ம கோகு நம்ம கோகன் சொல்ல சரி அப்படின்ட்டு நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுற அப்படி. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக்கு செம்ம ஷாக்கு எப்படி திரும்ப உயிரோடு வரா, இவனுக்கு சாவே கிடையாதாடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக செம்ம ஷாக்காக பார்க்க அந்த விஷயத்தில் நம்ம கோகு ரெடியாக இருக்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இதோடைய புஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.